ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சினிமா கோட்டா. தமிழ் சினிமாவோட உச்சத்துல இருக்கிற நடிகர் நம்ம அஜித் சார், இவரோட நடிப்புல வந்து வலிமை படம் பிரம்மாண்டமாக உருவாக்கிட்டு வந்தது. சோ கொரோனா காரணமாக படப்பிடிப்ப தள்ளி போட்டிருக்காங்க. இந்நிலையில அஜித் சார் வலிமை படத்தை முடிச்சுட்டு யாருடன் கூட்டணி வைப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கு. தல ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களுக்கும் அஜித் சார் அடுத்த கூட்டணி யாருடன் வைப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துட்டேதான் இருக்கு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் அப்படின்னு பல மீடியாக்கள் சொல்லிட்டு வருது. அது மட்டும் இல்லாம பல பத்திரிகை ஊடகங்கள் கூட இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் இதுவரை நடக்கவே இல்ல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு வராங்க. மேலும் சீதா லட்சுமணனும் இந்த தகவலை தான் சொல்லியிருக்காரு. சரி, எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தல 61 அஜித் சார் யார் கூட ஜாயின் பண்ண போறாரு அப்படின்றத இதை தொடர்ந்து மற்றொரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். தேவர் மகன் புதன் பாகம் 1992 திரைக்கு வந்தது. வெற்றிகரமாக ஓடிய படம் அப்படின்னு சொல்லலாம். இதுல கமலஹாசன் சாருடன் சிவாஜி கணேசன் சார், நாசர் சார், ரேவதி, கௌதமி இப்படின்னு பல செலிபிரிட்டிஸ் நடிச்சிருக்கு. பரதன் சார் டைரக்ஷன் பண்ண இந்த படத்திற்கு கமல் சார் திரைக்கதை எழுதியிருந்தார். இந்த படத்திற்கு தேசிய விருதும் கிடைச்சிருக்கு. ஹிந்தி கன்னட மொழிகள்ல ரீமேக்கும் செய்யப்பட்டது. தேவன் மகன் 2 பாகத்தை தலைவன் இருக்கிறான் அப்படின்ற பெயர்ல வந்து படமாக்க இருக்காங்க. இந்த படத்திற்கு ஏ ரஹ்மான் அவர்கள் இசையமைக்கிறாரு. மேலும் விஜய் சேதுபதி, வடிவேலு ஆகியோரும் இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்க. இதை தாண்டி இந்த படத்துல ஒரு முக்கிய ரோல்ல அஜித் சார் கேட்டிருக்காங்க. சோ அதற்கான பேச்சுவார்த்தைகளும் தற்போது போயிட்டு இருக்கு. இந்த நிலையில சமீபத்துல ஏ ரஹ்மான் சாருடன் கலந்துரையாட நம்ம கமல் சார் தேவர் மகன் படம் குறித்து சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவர் மகன் படத்தை இயக்குனர் பரதன் ஒரே வாரத்துக்குள்ள படத்துடைய ஸ்கிரிப்டை தரவில்லை என்றால் தான் படத்திலிருந்து விலகி விடுவதாக கூறியதால அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு 7 நாட்கள்ல தேவர் மகன் படத்துடைய ஸ்கிரிப்டை எழுதி முடித்ததாக கமல் சார் சொல்லியிருக்காரு. மேலும் இப்போது என்னிடம் பெட்டி பெட்டியாக பணத்தை கொடுத்தாலும் ஒரு வாரத்திற்குள்ள ஸ்கிரிப்டை எழுத சொன்னால் தன்னால முடியாது அப்படின்னு கமல் சார் தெரிவிச்சிருக்காரு. சரி, ஓகே, இந்த சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மறக்காம நம்மளுடைய சினிமா கோட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற அஜித் சரை பற்றி அனைத்து விஷயங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க.